வன்முறை சினிமாவில் இன்றைக்கி நிகழ்ந்துட்டு இருக்கிற வன்முறை கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு பெரிய கலகம் மாமனிதன்ற படம். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்ஷன் வைக்கக்கூடிய பல பிளாக் இருக்குது, எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்காது. படப்பிடிப்பினால் எந்த ஒரு ஆபத்தை நிகழக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நான் நல்லா சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்திருக்கேன்னா சொன்னால் அதுக்கு 100% அதோட முழு இதுவும் வந்து அந்த டைரக்டர் தான் போகும். ஸோ இத்தனை ஆண்டுகள் இந்த அனுபவம் இருக்குல்ல சார், இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மாமனிதனில் ரொம்ப ஒரு வெர்சட்டைலான கேரக்டரு, ஊரை ஏமாற்றிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற இப்படி ஒரு கதாபாத்திரம். நிறைய பேர் படம் பார்க்கணும், அதனால் கதையை ஃபுல்லாக சொல்லிடாதீங்க. இல்லை இல்லை, இது மேக்ஸிமம் எல்லாருமே நீங்கள் தான் ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏமாற்றப்பட்ட விஜய் சேதுபதி, ஏமாத்துற நீங்கள், உங்கள் ரெண்டு பேருக்கு முன்னாடி அந்த மனநிலை, அந்த கடைசியாக நீங்கள் ரெண்டு சந்திக்கிற அந்த ஷாட்டு மிகப்பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்துச்சு, எப்படி இருந்தது உங்களுக்கு? முழுக்க முழுக்க இதெல்லாம் டைரக்டருங்க. நான் ஒரு நான் அடிப்படையில் ஒரு டைரக்டரோட ஒரு ஆக்டர் நான். ஏன்னா நான் சினிமா விமர்சனம் எழுதியிருக்கேன், சினிமாவை பற்றியான பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருக்கேன், அவ்வளோ படங்களை பார்த்துருக்கேன். இப்போது நான் உங்ககிட்ட அதான் பேசிகிட்டு இருந்தேன், என்னுடைய இறுதியாக வந்த புத்தகத்தின் பேர் சினிமா வெறியின் 40 ஆண்டுகள். ஸோ சினிமா அப்படின்ற கலையை பற்றி அந்த அளவுக்கு உள்ளே போய், சினிமாவில் ஏதாவது பண்ணுறதுக்காக இல்லை, அந்த கலை எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கலைன்றதுனால அதுக்குள்ளே அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் ஒர்க் பண்ணுறதுக்காக இல்லை, ஓகே, அந்த கலையின் ரசிகனாக. இப்போ நான் கர்நாடக இசையை கேட்குறேன், இல்லை வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கேட்குறேன்றதுனால அதுக்கு அர்த்தம் அதில் போய் நானும் பாடணும் நானும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு இல்லை. ஓகே, நான் அந்த கலையோட தீவிர ரசிகனாக இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெள்ளத்தெளிவாக தெரியுது, ஒரு திரைப்படம் என்பது ஒரு இயக்குனரோட கலை. அவர் எழுதுகிற கேரக்டர் அல்லது இன்னொரு ரைட்டர் எழுதுனா கூட அவர் இயக்குகிற கேரக்டர் அவங்க மனசில் தான் கரெக்டாக அந்த கேரக்டர் இருக்குது, நம்ம மனசில் இல்லை, நமக்கு தெரியாது. என்ன இப்போ ஒரு சீன் நம்ம பண்ணும்பொழுது இந்த சீனு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சீன் என்ன, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சீன் என்ன, ஒரு ஷார்ட்டோட விளைவு, இதெல்லாம் டைரக்டருக்கு தான் தெரியும். ஸோ ஒரு நடிகனை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ, அவருக்கு என்ன வேணும் என்பதை உணர்ந்து அது செய்கிறது தான் நம்ம முயற்சி பண்ண முடியும். நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு கூரான கத்தி, ஒரு நடிகன்ன்ற முறையில் ரொம்ப கூரான ஒரு கத்தி. ஆனால் அந்த கூரான, எவ்வளோ கூரான கத்தியாக இருந்தாலும் அந்த கத்தி அங்கே இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பலனும் இல்லை. அந்த கத்தியை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் வரும்பொழுது அதை எடுத்து அதனால் அதை வச்சு ஒரு காய்கறி வெட்டலாம், ஒரு கறியும் வெட்டலாம், ஒருத்தனை குத்தி கொலையும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஒரு மரக்கிளை வெட்டலாம். அது அந்த பயன்படுத்துகிற ஆள் கையில் தான், இயக்குனர் கையில். நம்ம கத்தி கூறாக இருக்கணும்ன்றது தான் நம்மளோட, அது கண்டிப்பாக அப்படி இருக்கு. ஒரு விஷயத்தை இப்படி பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னால் ஒரு 10 வகையில் அது பண்ணி என்னால் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் எது வேணும் எது வேண்டான்னு எடுக்கிறதெல்லாம் இது முழுக்க முழுக்க டைரக்டரோட பொறுப்பு, அவங்களோட கால் தான். இப்போ நான் நல்லா சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்திருக்கேன்னா சொன்னால் அதுக்கு 100% அதோட முழு இதுவும் வந்து அந்த டைரக்டர் தான் போகும். நான் வந்து ஒரு கருவி, அந்த கருவி அவர்கள் ஒரு நல்ல கருவியை சரியாக பயன்படுத்தி இருக்காங்கன்னு அர்த்தம். ஏனா நீங்க பண்ண முதல் அந்த 4 வருஷம் ஆஃப் பீட் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும், கமர்ஷியல் படங்கள் பண்ணதுக்கும், ஒரு பெரிய டாப் ஸ்டார் இருக்கக்கூடிய படங்கள்ல நடிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதோட ரீச் வேற மாதிரி இருக்கு. யூடியூப்ல நீங்க உங்களுடைய சீன்ஸுக்கு மக்கள் கொடுக்கிற கமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்கிறீங்களா? இல்ல, நான் இது படிக்கிறது இல்ல. ஏன்னா ஒவ்வொரு படமும் அது வெளியில வரும்போது அந்த ஆக்டர் பத்தியும் அந்த கதாபாத்திரத்தை பத்தி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா. மாமனிதனுக்கு, அதை பீஸ்டை விட, பீஸ்ட்ல உங்களோட கதாபாத்திரத்துக்கு வந்த கமெண்ட்ஸை விட மாமனிதனுக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நெகிழ்வாகவும் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும், வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். படமும் நல்லா போயிட்டுருக்குன்னு கேள்விப்படுறது அவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன்னா மாமனிதன் அவ்வளோ ஒரு லேபர் ஆஃப் லவ்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், இந்த படம் பல தடைகளை தாண்டி தான் வெளியே வந்திருக்கு. கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி முடிச்ச ஒரு படம். அப்புறம் இந்த படம் வந்து, நான் இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த வன்முறை சினிமாவில் இன்றைக்கி நிகழ்ந்துட்டு இருக்கிற வன்முறை கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு பெரிய கலகம் மாமனிதன்ற படம். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்ஷன் வைக்கக்கூடிய பல பிளாக் இருக்குது, எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்காது, கத்தி இருக்காது, ரத்தம் இருக்காது, கன் இருக்காது, ரொம்ப மென்மையாக இருக்காது. ஒரு வயலன்ஸுக்கான எந்த இடம், வயலன்ஸுக்கான ஒரு சாத்தியம் இருக்கிற இடத்துல வயலன்ஸ் இருக்கவே இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு படம், இந்த மாதிரி படம் அது, ஒரு பெரிய வயலன்ஸ், ஒரு மாஸ் படம், பல ஒரே குண்டில் 100 பேர் சாகர படங்கள்லாம் அது ஒரு பக்கம் இருக்கும்போது கூட இந்த மாதிரி படங்களை ரொம்ப ரொம்ப அவசியம் சமூகத்துக்கு, சினிமாவுக்கு. ஸோ அம்மன் இதை நல்லா டூயிங் வெரி வெல்னு கேட்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய இந்த காஸ்டியூமும் அந்த மாமனிதன் படத்துடைய கடைசி சீனில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேக்கப், இதை பண்ணும்போது எப்படி இருந்தது? காசியில் அந்த லொக்கேஷனில் அது எடுக்கப்பட்ட விதத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
ஆமாம், மேக்கப்பு வந்து நான் நம்ம ரொம்ப நினச்சிட்டு மேக்கப்பு நான் நினச்ச அளவுக்கு சரியாக வராததுனாலே ஷார்ட்டெல்லாம் கொஞ்சம் டிலேயெல்லாம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணுப்பான்னு சொல்லிட்டு நான் நம்ம தூரத்துலேருந்து நீங்கள் பார்க்கும் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அதனாலே கொஞ்சம் ரீவர்க் எல்லாம் பண்ணி, ஆனால் நல்லா அது ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் எல்லாம் சீனுவோட ஒரு கைவண்ணம் தான். அவர் ரொம்ப இயல்பாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு ஆள், எதுவுமே செயற்கையாக இருக்கக்கூடாது, இயல்பாக வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ என்னுடைய சீனு இப்போ படத்தில் நடிக்கிறது கண்ணை கலைமானாக இருந்தாலும் எனக்கு 2009 சீனுவை தெரியும். தென்மேற்கு பருவக்காற்று பார்த்து அதுக்கப்புறம் போய் அவருடைய அதுக்கு முன்னாடி அவர் கூடல் நகர்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படத்தை பார்த்து நான் வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு கலைஞனை தான் சீனுவை பார்க்குறேன். அவர் தனக்கு தெரிஞ்ச உலகங்களை மட்டும்தான் பதிவு பண்ணுறார். அவர் தனக்கு தெரியாத வேறொரு உலகத்தில் வேறொரு நாட்டில் போய் வேறொரு கதையை எடுத்துகிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணலை. அவர் முழுக்க முழுக்க தான் பார்த்த ஒரு வாழ்க்கை தான். ஸோ சீனுவோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த இப்போ நீங்கள் கேட்ட அந்த மேக்கப் இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் ரொம்ப நுட்பமாக பார்ப்பார். அப்புறம் ரொம்ப ஒரு ரொம்ப அக்கறையோட படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் வந்து ஒரு நடிகனுக்கும் தன்னோட படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு க்ரூ மெம்பருக்கு ஒரு நடிகனுக்கு யாருக்குமே ஒரு சின்ன கீறல் கூட அவங்க உடம்புல எங்கேயும் விழக்கூடாது, படப்பிடிப்பினால் எந்த ஒரு ஆபத்தை நிகழக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த சீனை எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். இப்படிப்பட்ட பல வகையான மாண்புகள் உள்ள ஒரு ஒரு கலைஞன் சீனு.